வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ முக்கியமாக உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குற வீடியோ தான். ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்பையும் சரி, எஸ்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போதும் சரி, ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் வரப்போ அதை வாங்க மாட்டோம், உங்கள்கிட்டயே கொடுத்து விட்ருவோம். மெயின்ஸ்க்கு வரும்போது ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டையும் மெயின்ஸ் ஹால் டிக்கெட்டையும் சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, இது போன வருஷத்துலேருந்தே நடந்துட்டு தான் வருது. சரி, போன வருஷம் புதுசாக கொண்டு வந்தாங்க, நீங்கள் ஹால் டிக்கெட்லாம் தொலைச்சிட்டீங்க, ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்காம விட்டு தொலைச்சிருப்பீங்க, ஓகே. இந்த வருஷமும் இன்னுமே அப்படியே இருக்கீங்க நிறைய பேர். நீங்கள் அப்புறம் எதுக்கியா பாஸ் ஆகுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு எரிச்சல் ஆஃப் இந்தியா தான் வருது. சரியா, அவன் பாஸ் பண்ண கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கயா, நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, இப்படி இருக்காதிங்க. எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை சேஃபாக நீ பாஸ் ஆகிறையோ ஃபெயில் ஆகிறையோ ஒரு ஃபைல் போட்டு வை. நீ 10th 12th சர்டிஃபிகேட்டை தொலைப்பியாயா நான் கேட்குறேன். 10th 12th மார்க் ஷீட்டு டிசி இதெல்லாம் தொலைச்சிட்டு நான் அசால்ட்டாக வந்து நிற்பேன், நிற்க மாட்டேல. அதை மாதிரி நினச்சி தயவு செய்து பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா பார்த்து வைங்கயா. எனக்கு வாயில் நிறைய வார்த்தைகள் வருது. சரி, யூடியூப்ன்றனால அதெல்லாம் சொல்ல முடியலை, நேரில் இதே ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் விட்டு கிழிச்சிருப்பேன். சரிங்களா, இப்போ நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருச்சுன்னா போய் எஃப்ஐஆர் கலையணும், இல்லை சிஎஸ்ஆர் காப்பியாவது வாங்கினாதான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் எப்படி அலையுவீங்க? இப்போ அலையும் போது உங்களுக்கு தோணும்ல, ஐயோ ஏண்டா ஹால் டிக்கெட்டை தொலைச்சோன்னு சொல்லி. எத்தனை தடவை வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. எத்தனை வீடியோவில் மக்களை நான் சொல்லியிருக்கேன் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் டிப்ஸில் கூட சொன்னேனையா, ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி. தொலைச்சிடாதீங்க, இனிமேலாவது அடுத்த எக்ஸாமுக்கெல்லாம் போகும்போது பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்கய்யா. சார் என்ன சார் ஹால் டிக்கெட் தொலைக்கிற அளவுக்காக இருக்காங்க சார்? என்ன, ஒரு சில பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 15 கால் வந்துருச்சு சார், என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு. இன்னைக்கு காலையில் லைவ்ல கூட ஒரு கால் வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மேம் பேசினாங்களே. ஸோ இப்படி எனக்கு ஒரு 15 கால் வந்துருச்சு ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன்னு சொல்லி. அவங்களெல்லாம் நான் சும்மா சிரிச்சுக்கிட்டேலாம் விடலை, சொல்லி புரிய வைக்கணும்ல. சொல்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வச்சா தானே கரெக்டாக இருக்கும். ஒரு 4 கிளி 4 கிளி கிழிச்சு அப்புறமா தான் ஐடியாவை சொன்னேன், இதை மாதிரி பண்ணுங்க உள்ள அளவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஸோ தயவு செய்து ஹால் டிக்கெட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீ எங்கிட்ட தொலைஞ்சு போயிரு, எனக்கு கால் பண்ணாத, ஓப்பனாக சொல்கிறேன். சரிங்களா சார், என்ன ஜாக்சன் சார் நீங்களே இப்படி பேசுறீங்க, அப்போ என்னத்தை பேசுவாங்க? ஒரு ஹால் டிக்கெட் பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்க தெரியல உனக்கு, அப்புறம் எதுக்கு நீ எக்ஸாம் எழுத போகிறேன்? சரியா, தயவு செய்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த இது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், கன்சிஸ்டன்சியாக படிங்க. சும்மா பேங்க் எக்ஸாம் படிக்கலான்னு உள்ள வந்துட்டு நிறைய பேர் கன்சிஸ்டன்சியாக படிக்கவே மாட்றீங்க. நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் ரிசல்ட்டு கிளுகிளுன்னு வரும் நல்லா. சரியா, பாஸ்ன்னு சொல்லி நம்மளே ஒழுங்காக எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரிசல்ட்டும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஃபெயில் ஆகிட்டோன்னு சொல்லி. நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணுற, டெய்லியும் படிக்கிற, கரெக்டான முறையில் மார்க் டெஸ்ட் எடுக்கிற, அதுக்கான அனலிசிஸ் பார்க்குற, ஃபெயில் ஆனேனா உன்னை திருத்திக்கிற, இப்படியெல்லாம் நீ உன்னை மோல்டு பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அதுலேயும் கொஞ்சம் பேர் மட்டும் பாஸ் ஆகணும்னு என்னைக்காவது யோசித்தீங்களா? என்னைக்காவது ஃபெயில் ஆன பிறகு ஃபீல் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 நாள் பொறுமையாக உட்காந்து உங்களை நீங்களே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து திரும்பி வந்திருக்கீங்களா? சரியா, இதெல்லாம் செய்யுங்க, அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். ஹால் டிக்கெட்டை தொலைக்காதீங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க, இது இருந்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. சரிங்களா, தயவு செய்து திரும்பியும் சொல்கிறேன், அடுத்த எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டை நீங்கள் நல்லா எழுதலாட்டியும் பரவாயில்ல, சரியா திடீர் பாஸ் ஆனாலும் ஆவீங்க, அதனால ஹால் டிக்கெட்டை பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி ராயல் பாஸ் ஆஃபரு, எஸ்பிஐ கிளிக் சுப்ரீம் கார்டுன்னு தனியாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட ஆஃபர் எல்லாமே இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணிச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிராக்வுட் ஜாக்கில் உள்ள எல்லா பெய்டு பேக்கேஜையுமே நீங்கள் வந்து 10 மாதத்துக்கு யூஸ் பண்ணால் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. தயவு செய்து கன்சிஸ்டன்சியாக படிங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி ஸ்கோர் கார்டு அவுட் ஆகிருக்கு. சரிங்களா, உங்களோட ஸ்கோர் என்ன, என்ன தவறு பண்ணியிருக்கீங்க, எதில் மார்க் விட்டுருக்கீங்க, உங்களோட அதாவது கட் ஆஃப் என்ன வச்சுருக்காங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கோட நம்ம கடைசி ஃபெயிலியராக இருக்கணும் மகளே. கஷ்டப்பட்டு வீட்டில் படிக்க வைக்கிறாங்க, நம்ம எல்லா என்டர்டெயின்மெண்ட்டையும் விட்டும் படிக்கிறோம். சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால நம்ம லைஃபே போயிடும் மக்களே, அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, சின்ன மிஸ்டேக் நம்ம நினச்சிருந்தா திருத்திருக்கலாம், அது திருத்தாதனால ஒரு வருஷம் திரும்ப தள்ளி போகுது ஆர்ஆர்பி கிளர்க்கு, திரும்ப அடுத்த வருஷம் நம்ம படித்து எழுதணும். புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மார்க்கை பாருங்கள், எதில் நீங்கள் வந்து டவுன் ஆனீங்க, எதில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து ஸ்கோர் கார்டை கண்டிப்பாக உங்கள் மார்க்கை போடுங்க. சரிங்களா, உங்கள் மார்க்கை போடுங்க, நான் முடிஞ்ச வரை எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். மார்க்கை போடுங்க,
கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் நீங்கள் ஜெயிப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட்டு. கட் ஆஃப் எவ்வளோன்றதை பாருங்கள், நான் இன்னும் பார்க்கல சரிங்களா. ஸோ கட் ஆஃப் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். உங்கள் இந்த வீடியோ உங்கள் ஜாக்சன் டென் டென் டென்.